கடந்த 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் போராடியவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் காட்டு மிராண்டி தாக்குதல்களை, பசியோடு இருக்கிற ஒரு மிருகம் ஒரு மானை பார்த்துவிட்டால் கூட்டாக எப்படி வேட்டையாடி அந்த உணவை பங்கு போட்டு கொள்வதில் சண்டையிட்டு கொள்ளுமோ அதுபோல சிக்கிய மனிதனை தனி ஒருவனை வேட்டையாடியதை நாம் டிவியிலே பார்த்திருக்கிறோம், இணையதளத்திலே பார்க்குறோம். மீன் மார்க்கெட்டை போலீஸே கொளுத்துகிறார்கள், வீடை பாஸ்பரஸ் போட்டு போலீஸே கொளுத்துகிறது, தெருவிலே நிற்கக்கூடிய வாகனங்களையெல்லாம் அடித்து நொறுக்குகிறது. மீன் மார்க்கெட்டில் உழைத்து கொண்டு வந்து சேர்த்த மீனை காவல்துறை அடித்து பிடுங்கி கொண்டு போகிறது. ஒவ்வொரு பெண்களையும் அசிங்கமாக ஜாக்கெட்டை பிட்டு இழுப்பது, கண்ணில் பட்டவர்களையெல்லாம் கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்து அடித்து சித்திரவதை செய்வது, இப்படி எண்ணற்ற அடக்குமுறைகளை, குற்றங்களை, ரவுடித்தனத்தை, கொள்ளை கூட்ட கும்பல்களை பற்றி செய்தியாகவும் படக்காட்சிகளாகவும் வாக்குமூலங்களாகவும் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தமிழக அரசினுடைய காவல்துறையும் சட்டமன்றத்திலே முதலமைச்சரும் காவல்துறையை பாராட்டியதுடன் 10,000 பணம் கொடுத்திருக்கிறார் கைது அடிபட்டவர்களுக்கு. காவல்துறையினுடைய குற்றங்களை பற்றி விசாரிப்போம் என சொல்கிறார். இதுவரை கட்சிகள் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள், மனித உரிமை அமைப்புகள் வழக்கறிஞர்கள் பல பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு போலீஸார் மீது கூட கிரிமினல் வழக்கு கிடையாது, ஒரு போலீஸார் கூட கைது செய்யப்படவில்லை, சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை. இதை மடைமாற்றுவதற்கு, தான் செய்த கலவரத்தை வெறியாட்டத்தை பழி போடுவதற்கு சமூக விரோதிகள் என்ற சொல்லை மர்ம பொருளாக, மர்ம வார்த்தையாக தமிழக காவல்துறை பயன்படுத்துகிறது. சமூக விரோதிகள் என்றால் யார் என கேட்டால், மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார், முழக்கம் போட்டார்கள், பதாகதைகள் வைத்திருந்தார்கள், அவர்கள் பேச்சு, இதை வைத்து சமூக விரோதிகள் யார் என நாங்கள் அடையாளம் கண்டோம், உளவுத்துறை எங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது. இன்னொரு புறம் கலவரத்திலே போலீஸோடு நேரடியாக மோதிய பொதுமக்கள் இவர்களை சமூக விரோதிகள் தூண்டிவிட்டார்கள் அல்லது அவர்களோடு கலந்து விட்டார்கள் என 6 அமைப்புகளையும் அவர்கள் பெயருக்கு சொல்லுகிறார்கள். ஆதாரம் இருக்கிறது, நாங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுப்போம் என ஒட்டுமொத்த மக்களையும் மிரட்டுகிறார்கள். சமூக விரோத செயல் என்பதை உடைத்து பார்த்தோமானால் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராடினார்கள், மற்றதை ஏன் பேச வேண்டும், மற்றது பேசியது எல்லாம் சமூக விரோதம் தேச விரோதம் என்ற வரையறைக்குள் கொண்டு வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அரசியல் நிலைப்பாடை தமிழக காவல்துறை கையிலே எடுத்துக்கொண்டு தமிழக மக்களை அடக்கி ஆள நினைக்கிறது, ஒரு போலீஸ் ராஜ்யத்தை கட்டவிழ்த்துவிட நினைக்கிறது. இதிலே மீண்டும் மீண்டும் தோற்று போனதனுடைய மூக்கரு போட்டது விளைவாக பொய் மேல் பொய்யை சொல்கிறார்கள். போலீஸு பக்கம் 102 பேர் காயம், மருத்துவமனையில் இருக்கிறார்கள், பெண் போலீஸை வந்து மானபங்கம் செய்தார்கள், அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், இப்படி வந்து இப்படி போகிறது காவல்துறை. இளைஞர்கள் செய்த குற்றம் என்பது தன்னை தற்காத்து கொள்வதற்காக, தான் வாழக்கூடிய வீட்டிலே தான் வசிக்கக்கூடிய தெருவிலே மிருகங்களைப் போல 10-15 பேர் சூழ்ந்து கொண்டு அடிப்பதிலே தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு பிபிடி ஆக்டிலும் கொலை முயற்சி வழக்கிலும் இன்னும் தீ வைத்துக் கொள்வது, இன்னும் என்னென்ன செக்ஷன் போட முடியுமோ அப்பாவி மீனவர்களை இளைஞர்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் தான் ஆட்டோவை தீ வைத்து கொளுத்தியது, போலீஸ் தான் மீன் மார்க்கெட்டை கொளுத்தியது, போலீஸ் தான் மீனை கொள்ளையடித்தது, போலீஸ் தான் வாகனங்களை அடித்து நொறுக்கியது, போலீஸ் தான் ஒருவனை சூழ்ந்து கொண்டு மிருகங்கள் போல சுற்றி வளைத்து தாக்கியது. இதற்கு எந்த வழக்கும் கிடையாது, எந்த விசாரணையும் கிடையாது. இது சமூக விரோதிகள், சமூக விரோத அமைப்புகள் என பழி போடுவதிலே இவர்கள் ஒரு 6 அமைப்பை சொல்லுகிறார்கள். அதிலே ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏன் வரவில்லை? மதுரை தமுக்கம் மைதானத்திலே ஏபிவிபியை தவிர மற்ற அனைத்து அமைப்பை சார்ந்த மாணவர்களும் ஆதரிக்கக்கூடியவர்களும் வெளியேறி சென்றார்கள் காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏற்று. அங்கு பேசியவர்களுடைய முற்போக்கு ஜனநாயக அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்கள் அங்கு விளக்கி இந்த சட்டத்தை விளக்கி பேசி அதை ஏற்றுக்கொண்டு கலைந்து சென்றார்கள். ஆனால் ஏபிவிபி மட்டும்தான் கலைந்து போக முடியாது என கடைசி வரை போலீஸோடு மல்லு கட்டினார்கள். அதே போல் கோவையிலே அந்த கோவை கமிஷனர் அமல்ராஜ், தோழர் என்ற வார்த்தை வந்தால் நீங்கள் அந்த போனை தொலைபேசி துண்டியுங்கள் என அறிவுரை சொல்கிறார். அந்த அறிவுரை சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை, அந்த அருகதையை போலீஸுக்கு யார் கொடுத்தது? போலீஸ் அதிகாரியுடைய வேலையாது. தோழர் என்ற வார்த்தையை அவர்கள் ஏன் கசக்கிறது? அங்கு கோயம்புத்தூருக்கு போகக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்களா அல்லது போன பிறகு ஆர்எஸ்எஸ் சார்பாக மாறிவிடுகிறார்களா?
சசிகுமார் என்ற இந்து முன்னணி பிரமுகர் கொலை செய்யப்பட்டதற்கு 18 மைல் தூரம் அவர்கள் ஊர்வலத்துக்கு கொடுத்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய கடைகளும் பொதுமக்களுடைய கடைகளும் சூறையாடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது. அனைத்து தொலைக்காட்சியிலும் இணையதளங்களிலும் வந்தது. அப்போது எத்தனை பேர் மீது லட்டிச்சார்ஜ் நடத்தினார், எவ்வளவு பேர் அடித்து நொறுக்கினார். ஆனால் மெரினாவிலே தங்களுடைய சக இன மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள், இங்கு கலவரம் நடக்கிறது என்பது ஆதரவு தெரிவித்து கோவையிலே நடந்த டைஃபி மாணவர்களுடைய மறியலும் பேருந்து நிறுத்தத்திலே இருந்த மாணவர்களையும் காட்டு மிராண்டித்தனமாக அடித்து நொறுக்கியது. எந்த நியாயம், என்ன எந்த சாதிக்க அமல்ராஜ் அப்படி செய்தார்? இன்றைக்கு மெரினாவினுடைய மயிலாப்பூர் துணை ஆணையர் சொல்லுகிறார், இல்லை நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், முடியவில்லை. 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி ஜனவரி குடியரசு தினம் வரைக்கும் இந்த போராட்டத்தை இழுத்து செல்ல முயன்றார்கள். அப்படி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. தமிழக அரசு சட்டம் போட்டு இருக்கிறது, எங்களுக்கு அந்த சட்ட நகலை கொடுங்கள், நாங்கள் எங்கள் வழக்கறிஞர்களிடம் விளக்கம் கேட்டுக்கொள்கிறோம். 2 மணி நேரம் அவகாசம் கேட்டார்கள். 7 நாள் அங்கே அமைதியாக லட்சக்கணக்கான மக்கள், பெண்கள், குழந்தைகள், இஸ்லாமியர்கள், சாதி மத அப்பாற்பட்டு இரவிலும் விடிய விடிய அங்கு இருந்தார்கள். அரசு கூட அவர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை. ஆனால் அங்கு மாணவர்கள் எல்லாற்றையும் தங்களுடைய பாதுகாப்பை மாணவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 1-2 மணி நேரம் இந்த காவல்துறை பொறுக்காமல் அதை பிரச்சனையாக மாற்றியது, கலவரமாக மாற்றியது. அதற்கு ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த போராட்டத்தை சுமூகமாக காவல்துறை முடித்திருந்தால் என்ன ஆகியிருக்கும், முடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம் என்பதிலே தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நேரத்திலே பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார் ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே, துப்பாக்கி சூடு நடக்கவில்லை, எந்த உயிரிழப்பும் நடக்கவில்லை என்று பேசுகிறார். அப்போ துப்பாக்கியால் சுட்டு ஒருத்தன் இறந்து போனால் தான் அது பெரிய பிரச்சனை, உயிரிழப்பு இருந்தால் தான் ஒரு உத்தம் பிரச்சனை. ஒரு இளைஞனை 20 அதிரடி போலீஸார் அதை எதை மாதிரி அடிக்கிறதுன்னு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஒரு மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், இல்லை ஒரு எப்படி அதை சொல்கிறதுன்னு அதை சொல்ல முடியாது. ஒரு அதுதான் ஒரு பசியில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம், வெறி பிடித்த மிருகம் ஒரு மானை பார்த்தால் எப்படி அடித்து வேட்டையாடி அனைத்து மிருகங்களும் அதை பங்கு போட்டுக் கொள்வதில் எப்படி வெறி கொண்டு அலையுமோ அதுபோல் ஒரு மனிதனை, அது ஒரு சாதாரண மனிதன் பயந்து ஓடுகிறான், அவனை பிடித்து இழுத்து 20 பேர் சூழ்ந்து கொண்டு அங்கே அவசங்கள்லாம் ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு இப்போ முன்னாடி தடுப்பு போட்டுக்கிட்டு பின்னாடி தடுப்பு போட்டுக்கிட்டு ஆயுதங்களோடு வச்சு அடிக்கிறது, இது கோழைத்தனத்தினுடைய ஒரு கொடூரத்தினுடைய உச்சகட்டம். இது வந்து போலீஸ் வந்து நீங்கள் திருச்சியில் பண்ண மாதிரி கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ணுங்கள், அவங்க மாதிரி ஏன் இங்கே செய்யலை அப்படின்னு ஒப்பிட்டு பேசவே முடியாது. இது வந்து இயல்பிலேயே போலீஸ் வந்து அப்படிப்பட்டது தான். நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் கையை வச்சா சுடும், போலீஸ் என்றால் அது பொதுமக்களுக்கு ஆபத்தானது தான், என்றைக்கும் அது பாதுகாப்பானதனாக அது நண்பனாக இருக்கவே முடியாது என்பது தான் இந்த கலவரம் மீண்டும் தமிழக மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். உதாரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே 2009 பிப்ரவரி 19 அன்று மிகப்பெரிய கலவரத்தை காவல்துறை நடத்தியது. எல்லா தொலைக்காட்சிகளும் நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள், வழக்கறிஞர்களை அடித்து நொறுக்கிறார்கள், வழக்கறிஞர் அலுவலகத்தில் உள்ளே போய் அடித்து நொறுக்கிறார்கள், நீதிபதி சமாதானம் பேச வருகிறார், நீதிபதி தலையை மண்டையை பிளக்கிறார்கள், செங்கோலோடு ஒரு நீதிபதி அவர் பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார், லட்டியை தூக்கி கொண்டு வருகிறார்கள், செங்கோலோடு நீதிபதியும் ஓடினார். அங்கு நிறுத்தப்பட்ட 4 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை காவல்துறை அடித்து நொறுக்கியது. அந்த உயர்நீதிமன்றத்தில் உள்ள காவல் நிலையத்தை போலீஸாரே தான் தீ வைத்து கொளுத்தினார்கள். இதுவரைக்கும் ஒரு போலீஸார் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. போலீஸ் செய்யலை, அது வக்கீலுங்க செஞ்சாங்கன்னு எந்த இடத்துலையும் கேஸே கிடையாது. வழக்கு கோடிக்கணக்கிலே போலீஸார் அடித்த அந்த வன்முறை சம்பவத்திற்கு, கலவரத்திற்கு, அந்த தாக்குதலுக்கு தமிழக அரசாங்கம் கோடிக்கணக்கிலே அந்த வழக்கறிஞர்களுக்கு இழப்பீடு கொடுத்தது. இப்போ போலீஸ் என்பது இங்கே நாம் அடிக்கிறதை யாரோ பார்த்துருவாங்க, இதை பார்த்து நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பார்க்கணும், நாம் இப்படி அடிக்கிறத உலகம் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும். நான் இப்படி தான், நீ நண்பன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரக்கூடாது, எனக்கு நீ அச்சப்படணும். ஒரு வார காலம் என்னுடைய அதிகாரத்தை செல்லாக்காசு ஆக்கினீர்கள், ஒரு வார காலம் இந்த அரசு செயல்படுகிறதா இல்லையா என்பதை மாணவர்கள் முடக்கினார்கள், அவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும், போலீஸ் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும், அதை தெரிய வைப்பது தான் இந்த கலவரம். இந்த நோக்கம் அதுதான், அவர்களுடைய முடிவு அதுதான். அது எப்படி நடந்துச்சு, மெரினா பீச்சில் நடந்துச்சா, மீனூர் குப்பத்தில் நடந்துச்சா, அல்லது மெயின் ரோ மவுண்ட் ரோட்டில் நடந்துச்சா, வியாசர்பாடியில் நடந்துச்சா, அப்படி அல்ல.
போலீசினுடைய முடிவு என்பது நம்மளுடைய அதிகாரத்தை செல்லா காசாக்கி விட்டார்கள். இந்த போராட்டம் என்பது ஒரு அரசை கேள்வி கேட்டு பணிய வைக்க வைத்துவிட்டது. இதை அனுமதிக்க முடியாது. இன்றைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என கேட்டார்கள், சட்டம் போட்டோம். மத்திய அரசு பணிந்தது, உச்ச நீதிமன்றம் பணிந்தது, மாநில அரசு பணிந்தது, கட்சிகள் பணிந்தது, காவல்துறை பணிந்தது. ஆனால் நாளைக்கு காவிரி நீர் வந்தால்தான் நாங்கள் கலைவோம் என்றால் எப்படி காவிரி நீரை கொடுக்க முடியும்? சமஸ்கிருத திணிப்பை நிறுத்தினால்தான் நாங்கள் போவோம் என்று சொன்னால் எப்படி நாம் நிறுத்த முடியும்? நீட் தேர்வை நிறுத்தினால்தான் நான் போவேன் என்று சொன்னால் நீட் தேர்வை எப்படி நிறுத்த முடியும்? விவசாயிகளுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும், விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுக்கணும், கடனை தள்ளுபடி செய்தால்தான் நாங்கள் போவோம் என லட்சக்கணக்கிலே திரண்டு விட்டால் என்ன செய்வது? அதுதான் இந்த போராட்டம். மக்களுடைய வெற்றியாக அவர்களுக்கு முன்னுதாரணமாக மாறிவிடக்கூடாது. முன்னுதாரணம் என்பது இப்படி போராடினால் போலீசிடம் நீங்கள் இப்படி அடி வாங்க வேண்டியிருக்கும், போலீசுடைய தாக்குதலுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதுதான் இன்றைக்கு போலீஸ் தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இந்த அச்சம் என்பது, இந்த காவல்துறையினுடைய இந்த தாக்குதல் என்பது அவர்களுடைய அச்சத்திலிருந்து வருகிறதே தவிர அவர்கள் பலமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அவர்கள் திரும்ப 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 பொய்யை சொல்வது, திரும்ப 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 ஆறு அமைப்பு ஏழு அமைப்பு இப்படி சொல்வது என்பது அச்சத்தினுடைய வெளிப்பாடு, ஆதாரமில்லத்தினுடைய வெளிப்பாடு. நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, மக்களை எப்படி அடக்குமுறையின் மூலம் நாம் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு தான். அதிலும் கூடுதலாக இந்த காக்கி சட்டைக்குள் இன்றைக்கு காவியும் உள்ளே புகுந்து கொண்டது. தமிழகத்திலே இரண்டு ஆட்சி, ஒன்று அதிமுகவினுடைய பொம்மை ஆட்சி, இன்னொன்று ஆர்எஸ்எஸ் காவியினுடைய நேரடி ஆட்சி. இதிலே இரண்டும் கலந்திருக்கிறது. பின்லேடனுடைய ஆளே கூட ஸ்கூட்டரில் ஒட்டிட்டு போக மாட்டான். ஆனால் பின்லேடன் படத்தை ஒட்டிட்டு போனான்னு எவனும் ஒட்டினா அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், இந்து முன்னணியாக இருக்கலாம். எப்படி மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டுட்டு கோச்சே தன்னுடைய கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டானோ அதுபோல் இது இருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய ஆதாரமா? அதை பேசுகிறாங்க. இப்படி இதெல்லாம் புறந்தள்ளக்கூடிய விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்து விவாதத்துக்கு அதற்கு ஊடகங்களும் துணை போகிறது. ஆனால் மையமாக பேச வேண்டிய விஷயம், போலீஸ் என்பது பொதுமக்களுக்கு ஆபத்தானதா பாதுகாப்பானதா? இந்த போலீஸை நாம் வைத்திருக்க வேண்டுமா, அல்லது மாற்றி அமைக்க வேண்டுமா, அல்லது நாம் வந்து மெரினாவிலே ஒரு வார காலம் போலீஸ் செயல்படவில்லை, அமைதி இருந்தது, திருட்டு இல்லை, கொள்ளை கிடையாது, கற்பழிப்பு கிடையாது, பெண்களெல்லாம் அமைதியாக இருந்தார்கள், பாதுகாப்பாக இருந்தார்கள், போக்குவரத்தில் எந்த தடைப்பாடும் கிடையாது, போலீஸ் இருப்பதால் தான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை மக்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்திலே அவர்கள் உரசி பார்க்க சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு அமைப்பினுடைய அறிவுரையோ அமைப்புகளுடைய வழிகாட்டுதலோ தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் தங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த மத்திய அரசினுடைய அநீதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மாநில அரசினுடைய கொள்கைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் எல்லாம் ஒன்று கூடியவர்கள் தான். இது ஒரு அமைப்பு ஒரு கொள்கை ஏற்று இந்த போராட்டம் நடக்கலை. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் நாங்கள் போராடினோம், நாங்கள் வென்றோம் என்று நினைத்த அந்த பெருமிதத்தை ஆசிடு ஊற்றி எரித்தது போல இன்றைக்கு தமிழக காவல்துறையும் அரசும் எரித்திருக்கிறது. தமிழக மக்கள் இந்த போலீஸ் ராஜ்யத்துக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும். சுமூகமாக நம்ம கட்டிப்பிடிச்சி சுமூகமாக போய் இது மாணவர்கள் போராட்டம் வென்றது, போலீஸ் எந்த அடக்குமுறையும் செய்யலை, அமைதியாக முடிஞ்சிச்சு. சரி, இப்போ போலீஸை நம்ம நல்லவன் ஏற்றுக்கலாமா? இந்த ஒரு விஷயத்தை வச்சு போலீஸை நல்லவன் ஏற்றுனா மக்கள் நம்ப தயாராக இருக்காங்களா? சிவகங்கையில் ஒரு சிறுமியை எஸ்ஐ முதல் ஐஜி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்தாங்க. அதை ஒரு ஏஎஸ்பியை வாக்கு மூலம் பதிவு பண்ணுறாங்க. அந்த விசாரணை இன்றைக்கு வரைக்கும் எடுக்கப்படலை. ஒரு சிறுமியை, அதாவது ஒரு சாதாரண மனிதன் கொலை செய்தால் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும், அதுவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை செய்தால் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா ரெண்டு குற்றமும் ஒன்று தான், ஆனால் செய்யக்கூடிய நபர்கள் சட்டத்தை அமுல்படுத்தி சட்டத்தை பாதுகாத்து சட்டத்துக்கு கீழ்ப்படக்கூடிய ஒரு சிவில் சர்வீஸ் சர்வெண்ட், அவன் குற்றம் என்பது அதிகமாக பார்க்க வேண்டும். சாதாரண மனிதனுடைய குற்றத்தை குறைவாக பார்க்கணும். அப்போ இந்த போலீஸாருடைய குற்றம் என்பது அப்படி பார்க்கப்படுதா, அப்படி தண்டிக்கப்படுதா? கோடம்பாக்கத்தில் ஒரு சிறுவர்களை ஓரின சேர்க்கைக்கு காவல்துறை தான் பயன்படுத்துது. நீலாங்கரையில் ஒரு சிறுவனை துப்பாக்கியில் சுட்டு கொன்றது. ஒசூரில் ஒரு லம்பாடி பெண்ணை பஸ் ஸ்டாண்டில் கண்ட்ரோல் ரூமில் வீடியோவை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்துகிறாங்க. கோவையில் தனிப்படை ஆய்வாளர் ஹவாலாவிலே கொள்ளையடிக்கிறார், பணத்தை கொள்ளையடிக்கிறார். ஒரு ஐஜி ஒரு டைரக்டருக்கு பாசி நிறுவனத்தில் காப்பாற்றுவதற்காக அதிலே ஊழல் செய்கிறார், கொள்ளையடிக்கிறார். இப்படி ஒட்டுமொத்த காவல்துறையிலும் இயல்பிலேயே அது கிரிமினல் மயமாக, இயல்பிலேயே சமூக விரோதிகளாக, இயல்பிலேயே கொள்ளைக்கார கும்பலாக இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் நமக்கு நீதி கிடைக்கும் என்று யார் ஒருத்தரும் நம்ப மாட்டார்கள். இதை நாங்கள் சொல்லுவதில்லை, மக்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்திலே. ஏன் போலீஸே சொல்லுகிறது, நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பவன் கிடையாது,
நான் உங்களுக்கு நியாயமானவன் கிடையாது. நான் வந்து ஒரு கூலிப்படை, நான் வந்து ஒரு கிரிமினல் கும்பல். எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுடைய தயவிலே தான் இருந்த வக வேண்டும். அது அதிமுகவோ திமுகவோ, அதனால் நாங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வோம், எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அதிகார திமிர்தான் போலீஸார் தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி நாங்கள் செய்வதை செய்தே தீர்வோம். இது வந்து ஒரு 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 பேக்கேஜ் போல. கல்வீச்சு, கண்ணீர் புகு, ரப்பர் குண்டு, வெண் பாஸ்பரஸ், தீ வைத்து சம்பவம், பொய் வழக்கு, காயம்படுவது, கட்டுப்போடுவது, பொய் பேசுவது, இது எல்லாம் ஒரே எல்லா கலவரத்திலும் போலீஸ் செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலா. இது ஒன்று இங்கே மட்டும் நடக்கிறது கிடையாது, இது அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த போராட்டத்திலே சம்பந்தப்படாத அப்பாவி பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தமிழக சென்னை மெரினாவிலே மாணவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று கேட்டவுடன் எந்த அமைப்பும் எங்கும் போராட்ட தலைமை தாங்கவில்லை. சென்னையே ஸ்தம்பித்தது. தமிழகம் முழுவதும் பல இடங்களில் போராட்டம் பற்றி எறிந்தது, வெடித்தது. இதற்கு காரணம் போராடக்கூடியவர்கள் அல்ல, போராட வேண்டும் என்று பேசிய அமைப்புகள் அல்ல, போலீஸார்தான். அவர்களுடைய இந்த அமைப்பை எப்படி ஒரு நெருப்பை பொட்டலங்கட்டி அமைத்து விடலாம் என்று அவர்களுடைய அந்த ஆணவம்தான் இந்த பிரச்சனை வெடித்ததற்கு காரணம். ஆனால் இது இன்றோடு முடியப் போவதில்லை. மெரினா பீச்சிலே தாக்கப்படக்கூடிய சம்பவம் உலகம் முழுவதும் பாதுகாப்பு தராவிட்டால், தமிழக மக்கள் முழுவதும் அதை எதிர்க்க அதற்கு ஆதரவாக போராடாமிட்டால், அன்றைக்கு கடற்கரையிலே ஒரு ஜாலியன் வாலாபாக்கை காவல்துறை நிகழ்த்தியிருக்கும். வெளியிலே இருக்கக்கூடிய அழுத்தம்தான், வெளியிலே இருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய நெருக்கடி தான் அங்கு மாணவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டார்கள். அதனால் போலீஸார் சொல்வது போல விவரங்களுக்கு ஏற்ப, ஊடகங்கள் சொல்வது போல ஏதோ மென்மையாக தடியடி, மெல்லிய தடியடி, லத்தி கொண்டு போகவில்லை. அதனால் அவர்கள் நல்லவர். காக்கி சட்டை போட்டிருப்பதே இந்த மக்களுக்கு எதிரான வன்முறை. காக்கி சட்டை போட்டு அணுகுவது என்பதே, போராட்டக்காரர்களிடம் ஒரு போலீஸ் போய் பேசுவது என்பதே அது வன்முறை, அடக்குமுறை, ஒரு மிரட்டல். போராடக்கூடியவர்கள் என்ன கோரிக்கைக்காக போராடுகிறார்களோ அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அந்த மக்களிடத்தில் பேச வேண்டும். அந்த அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். அதை விட்டு போராடக்கூடியவர்களை பார்த்து போலீஸார் கலைந்து போங்கள் என சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. சமூக விரோதிகள் கலந்து விட்டார்கள் என ஓபிஎஸ் போலீஸ் என்ன சொன்னதோ அதை அப்படியே வந்து சட்டமன்றத்தில் சொல்கிறார். ஓபிஎஸ் ஆட்சியே ஒரு சமூக விரோத, சட்டவிரோத ஆட்சி. அங்கு இருக்கக்கூடிய ஆலோசகராக இருக்கக்கூடிய சீலா பாலகிருஷ்ணன், ராமானுஜம் என்ன அடிப்படையில் இருக்கிறார்கள், காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடிய ராமமோகன் ராவ், கீழே இருக்கக்கூடிய 40 ஐஏஎஸ்கள், கல்வித்துறை, கனிமவளத்துறை, பத்திரத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை, இப்படி எண்ணற்ற துறைகள் எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஹோல்சேல் மொத்த வியாபாரத்தினுடைய துறையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இன்றைக்கு சைதை துரசாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆக இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி, அன்புநாதன், இப்படி மொத்த நபர்களுமே பல ஆயிரக்கணக்கான கோடிகளை, மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதற்கு அனைத்து துறை செயலாளர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள், கொள்ளையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். காவல்துறை, இது ஒரு முக்கியமான உதாரணத்தை சொல்லணும்னா, குட்கா பான்பராக்கு போதைப் பொருள் விற்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. ஆனால் சென்னையில் அதை விற்பதற்காக மாதம் மாதம் ஒரு ADGP 20 லட்சம் ரூபாய் மாமூல் வாங்கியிருக்கிறார். கீழே 7 வரைக்கும் அந்த மாமூல் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுகிறார். இதை பேசியதற்காக, இந்த டைரி குறிப்பை கண்டுபிடித்ததற்காக ஒரு DGPயே வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். இப்படி காவல்துறை மக்களை பாதுகாக்காது என்பதுதான் காவல்துறையை நிரூபிக்கக்கூடிய செயல். தமிழக வரலாற்றிலேயே 1965 இந்திய எதிர்ப்பு மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு வறண்ட பாலை நிலத்தில் ஒரு துளி மழை நீர் வந்தால் எவ்வளவு ஒரு அந்த பூமி குளிருமோ, அதுபோல் எண்ணற்ற கோரிக்கைகளுக்காக போராடிய அந்த மக்களுக்கு எந்தவித தீர்வும், எந்தவித முன்னேற்றமும், எந்தவித மாற்றமும் இல்லாத நிலையில் இந்த மாணவர்கள் போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக இந்த காலையில் பற்றிய தீ காவிரி நீருக்கும், விவசாயிகளுடைய உயிரிழப்பிற்கும், கடன் தள்ளுபடிக்கும், கல்வியிலும் இது பரவிவிடக்கூடாது என்பதுதான் தமிழக காவல்துறை, பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதித்திட்டம், ஓபிஎஸ்னுடைய கையாளாகத்தனம் அல்லது அடியாள்தனம். அந்த தீ அணைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். போராட்டத்தை போலீஸை வைத்து அடக்குவதன் மூலம் அந்த எரியும் பிரச்சனையை இவர்கள் ஒரு நாளும் அணைக்க முடியாது. இது தற்காலிகமாக இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும் மீண்டும் 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 இந்த எரி பிளம்பு கொதித்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மெரினாவில் காலைக்கு திரண்ட அந்த மாணவர்கள் கூட்டம், காலைக்கு திரண்ட அந்த மக்கள் கூட்டம், மக்கள் போராட்டம் நாளைக்கு காவிரி நீருக்காகவும், தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும், அழிவு திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அணு உலை, மீத்தேன், ஷெல்கேஸ், கெயில், நியூட்ரினோ
எண்ணற்ற திட்டங்களுக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் மிகப்பெரிய போராட்டத்தை வெடிக்க காத்திருக்கிறது. தமிழக போலீஸ் மட்டுமல்ல, அல்லது இராணுவமே வந்தாலும் இந்த போராட்டத்தினுடைய அனுபவத்தை, மகிழ்ச்சியை, உற்சாகத்தை, நம்பிக்கையை ஒரு நாளும் உங்களால் அளிக்க முடியாது. போலீஸார் செய்த ரவுடித்தனம், போலீஸார் செய்த வன்முறை செயல், இதற்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் வேண்டும் என்று 5 வருட காலம் போராடினோம், மத்திய அரசு பணிந்தது, உச்சநீதிமன்றம் தான் வழங்கியிருந்த தீர்ப்பை ஒத்திவைத்தது, மாநில அரசாங்கம் அவசர சட்டம் போட்டு நான் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்தேன் என போன பிரதமர் முதல்வர் ஓபிஎஸ்ஐ நீங்கள் முடியாது, எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேண்டும் என திருப்பி அனுப்பினார்கள். அங்கு மாவட்ட ஆட்சியர் போனபோது கூட தடைகளை ஏற்படுத்தி உள்ளே விட மறுத்தார்கள். 10 கிலோமீட்டர் மாவட்ட ஆட்சியர் இருசக்கர வாகனத்தில் கிராமத்திற்கு போனார் என்று சொல்கிறார்கள். போன முதல்வரை திருப்பி அனுப்பியதாக சொல்கிறார்கள். அப்போது மாவட்ட நிர்வாகம், உங்களுக்கு எந்த தேதியில் சௌரியமோ நீங்கள் சொல்லுங்கள், அந்த தேதியில் வந்து நாங்கள் நடத்தி கொடுக்கிறோம், இதுதான் மக்கள் அதிகாரம். ஆனால் இப்படி வந்துவிடக்கூடாது, இது பழக்கப்பட்டு விடக்கூடாது, இதே முறையை அனைத்திலும் இவர்கள் பின்தொடர்ந்து விடக்கூடாது என்ற அச்சத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கலவரத்தை போலீஸார் வன்முறை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கும் போலீஸு பொதுமக்களுக்கு ஆபத்தானது தான். அது சுமூகமாக இருந்தாலும் சரி, துப்பாக்கி வைத்து சுட வேண்டும் என்றல்ல, 20 பேர் அடித்து கொடூரமாக அடித்திருக்கிறார்களே, அந்த மனிதன் திரும்பி என்ன உழைப்பில் ஈடுபட முடியும்? உயிர் வாழ்ந்து எந்த பிரச்சனை, எந்த நடைபுணத்தை விட கேவலமாக தான் அவன் வாழணும். அப்போ போலீஸினுடைய அடக்குமுறை என்பது வெறுமனே வடிவத்தில் மட்டுமல்ல, உள்ளடக்கத்திலும் அது கொடூரமானது, அது பயங்கரமானது, அது என்றைக்கும் ஆபத்தானது. கோடம்பாக்கத்திலே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக போராடினார்கள், எத்தனையோ முறை மனு கொடுத்தார்கள், எத்தனையோ முறை கோரிக்கை மனு உண்ணாவிரதம், எவ்வளவு போராட்டங்களும் நடத்திவிட்டார்கள். இறுதியில் ஒன்றும் நம்மளுடைய குரல் இந்த கோட்டைக்கு கேட்கவில்லை என்பதற்காக சாலை மறியல் செய்தார்கள். போராடியவர்களை போலீஸார் வேனிலே ஏற்றி 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சுடுகாட்டிலே நடு இரவிலே இறக்கிவிட்டு சென்றுவிட்ட எந்த போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்? எந்த சட்டத்திலே இருக்கிறது போராடக்கூடியவர்களை கண்ணு தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் சுடுகாட்டிலே 40 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இறக்கிவிட முடியும் என்று இந்த சட்டம் பத்திரிகையில் எழுதுகிறது, தொலைக்காட்சியில் எழுதுகிறது, விவாதத்தில் பேசுகிறது? எந்த போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்? எந்த போலீஸ் அதிகாரி தண்டிக்கப்பட்டார்? எந்த நீதிமன்றம் அவர்களை நீதிமன்ற அவமதிப்புக்கு நிறுத்தியது? இதுதான் நம்ம சட்டம். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் அன்றைக்கு போராடினார்களே, அவர்களுக்கு ஆதரவாக போலீஸாக நாமளா ரெண்டில் ஒன்று பார்ப்போம் என நாம் நின்றிருந்தால் இன்றைக்கு அந்த போலீஸுக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. இப்படி எண்ணற்ற உதாரணங்களை மக்கள் போராட்டத்தில் போலீஸில் நடந்து கொண்ட, ஆற்றுமணல் கொள்ளையிலே, கனிமவள கொள்ளையிலே, தாதுமணல் கொள்ளையிலே, கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்திலே, கெயில் பைப்புக்கு எதிரான போராட்டத்திலே, என்ன மாணவர்கள் போராட்டத்திலே, எண்ணற்ற போராட்டங்களிலே போலீஸினுடைய அடக்குமுறைகள், கிரிமினல் தனம், ரவுடித்தனம், லட்சக்கணக்கான உதாரணங்களை சொல்ல முடியும். அதை கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை. மக்கள் எப்படி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஒன்றாக திரண்டு இறுதி வரைக்கும் நாம் போராடினோமோ, அதுபோல் போலீஸுடைய அடக்குமுறைக்கும் அனைவரும் ஒன்று திரண்டு கைகோர்த்து நாம் போராடினால் போலீஸ் ராஜ்யத்துக்கு எதிரான, போலீஸ் அடக்குமுறைகளுக்கு எதிரான அந்த குற்றங்களுக்கு எதிராகவும் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும், நாம் போராட முடியும், போலீஸை பின்னுக்கு இழுக்க முடியும். அச்சம் தேவையில்லை, போலீஸ் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆங்கிலேய ஆட்சியிலேயே எதிர்த்து போராடி வெற்றி கண்ட நமது முன்னோர்கள் வரலாறை விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்மிடம் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதிலே இறுதியாக சொல்லி எங்கள் மக்கள் அதிகாரம் சார்பில் எங்களுடைய கருத்தை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி.